பேங்க் வலல்ல முடிஞ்சதா ஆமா சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் அர்ச்சனா இப்பதா சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்தா நீ சாப்பிட்டே இல்லையா இனிமே தான் சாப்பிடணும் ஆ செல்வம் காலையில கேக்கணும்னு நினைச்சேன் நேத்து சுஷில் குமார் கொடுத்த பார்ட்டியில ட்ரிங்க் சாப்பிட்டு போனியே அர்ச்சனாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது ஒன்னு ப்ராப்ளம் இல்லையே இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல என்னது நீ ட்ரிங்க் சாப்பிட்டு போனது அர்ச்சனா சாதாரணமா எடுத்துட்டாங்களா ம் வீட்டுக்கு போய் வாந்தி எல்லாம் வர எடுத்துக்கேன் ஆனா காலையில எதுவுமே நடக்காத மாதிரி தான் வந்தா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட என்னன்னு கேட்கவே இல்ல ஒருவேளை அர்ச்சனா ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு என் கூட சண்டை போட்டிருந்தா கூட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும் ஆனா இந்த மாதிரி எதுவுமே கேட்காததான் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அதான் இதுக்கு மேல எந்த சூழ்நிலையிலையும் குடியை தொடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமே யாரை போய் பார்த்தாலும் சரி அதனால நம்மளுக்கு எவ்வளோ கோடி லாபம் வந்தாலும் சரி எந்த இடத்துல போய் பார்த்தாலும் சரி மறுபடியும் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ சொல்றதும் சரிதான் செல்வம் இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம் சப்போஸ் சுஷில் குமாரை மறுபடியும் மீட் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சா கூட நாம ஏதாவது நாசுக்கா காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணிடலாம் வாங்க நந்தினி இப்பதான் வந்தீங்களா ஆமா அர்ச்சனா அர்ச்சனா வெரி சாரி நேற்று செல்வத்து கூட நானும் தான் இருந்தேன் இருந்தாலும் அந்த பார்ட்டியை அவாய்ட் பண்ண முடியல அதை விட்டு தள்ளுங்க என்ன நடந்துச்சுன்னு அவரே சொல்லிட்டாரு நானும் அதை பெருசா எடுத்துக்கல பரவாயில்ல அர்ச்சனா இப்பெல்லாம் உங்ககிட்ட நிறைய மாற்றம் தெரியுது மே ஐ கம் இன் எஸ் குட் மார்னிங் செல்வம் வாங்க சார் வாங்க சார் ஆ வணக்கம் நந்தினி உட்காருங்க தேங்க் யூ என்ன சார் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் ரொம்ப சந்தோஷம் சார் ஆ செல்வம் ம் கோர்ட்ல கொஞ்சம் அர்ஜெண்டா வர்க் இருக்கு நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேனே சரி சார் தேங்க் யூ வரே நந்தினி வரே மேடம் செல்வம் என்ன வக்கீல் ஏதோ ஃபைல கொடுத்து நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போறாரு என்ன விஷயம் சொல்றேன் அப்பா வீட்ல தான இருக்காரு ஆமா சரி அர்ச்சனா நீ என் கூட வா கொஞ்சம் வெளில போக வேண்டியிருக்கு எங்க சொல்றேன் ரெண்டு பேரும் வாங்க எங்க கூப்பிடுறீங்க சொல்றேன்னு சொன்னல்ல வாங்க போலாம் பாத்துப்பா முதல்ல அந்த மண்ணெல்லாம் வாரி அந்த பக்கமா போடுங்க அப்பதான் லாரில தண்ணி ஏத்த முடியும் என்ன பூங்காவனா டாக்டர் உன்ன நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு நீ பாட்டு வெயில் அங்கங்க சுத்திட்டு இருக்க அது சரி டாக்டர் சொன்னாருங்கிறதுக்காக ரெஸ்ட் எடுத்தா செலவுக்கு பணம் யாரு கொடுப்பா ஆமா இது என்ன புது பையனை இறக்கி விட்டுருக்க வழிவிடு ஏன்பா புது ஆளை உள்ள இறக்கி விட்டுருக்க அவன் பாட்டுக்கு மூச்சு திணறி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணாச்சுன்னா என்ன பண்றது தம்பி நீ மேல வா இறைய பூங்கானா என்ன எதுக்கு நீ இப்ப இப்படி பதட்டப்படுற நான் என்ன இந்த வேலைக்கு புதுசா டாக்டர் என்ன சொன்னாரு தண்ணி அடிக்க கூடாது வேலை வெட்டிக்கு போக கூடாது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார்ல நீ பாட்டு குழியில இறங்குறேன்னு சொல்ற டாக்டர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் வீட்டு உட்காந்துருந்தா எப்படி எனக்கு தலைக்கு மேல செலவு இருக்கு நான் இறங்கி வேலை பாக்குறேன் நீ பேசாம தைரியமா இரு சொல்றத கேளுப்புங்க அவனும் இந்த வேலை செஞ்சுதான் உனக்கு டிவி வந்து டாக்டர் சொன்னார்ல நீ திரும்பவும் இந்த வேலையை தான் செய்வன அட முடிச்சா எப்படி உனக்கு உயிர் மேல பயமே கிடையாதா இந்த பாரு எனக்கு என் உயிர் மேல இருக்கிற அக்கறையை விட என் புள்ள செல்வத்தோட உயிர் மேலேயும் அவன் வாழ்க்கையில தான் அக்கறை அதிகம் என்ன போங்க அவனும் உன் புள்ளதான் செத்து பொழைச்சு மருஜன்மை எடுத்து வந்துட்டானே அப்புறம் என்ன ஆமா மாணிக்கம் யார் செஞ்ச புண்ணியமோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டான் ஆனா அவனுக்கு மறுபடியும் பெரிய கண்டம் இருக்கு மாணிக்கம் என்னப்பா இது ஜோசியக்காரன் சொல்ற மாதிரி சொல்ற ஜோசியக்காரன் தான் சொன்னான் உனக்கு தான் ஜோசியத்துல நம்பிக்கை கிடையாது அப்புறம் இதெல்லாம் எப்படி நம்புற நம்பிக்கை இல்லாம தான் நானும் ஜோசியம் பார்க்க உட்காந்தேன் கடைசியில அந்த ஜோசியக்காரன் டாக்டர் சொன்ன மாதிரியே எனக்கு நோய் இருக்கிற விவரத்தெல்லாம் அப்படியே கரெக்டா சொல்லிட்டான் அதுக்கப்புறம் எனக்கும் நம்பிக்கை வந்து என் புள்ள செல்வம் பேருக்கு ஒரு ஜோசியம் பாருங்கன்னு சொன்னாக்கா அப்புறமா எடுத்து பார்த்தாக்கா அவனுக்கு இப்ப நேரம் சரியில்லையாம் சனியோட கோர பார்வை ஜாஸ்தியா இருக்கு பெரிய கண்டம் இருக்கு அதனால சனி பரிகார யாகம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு
அது கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுமா. என்கிட்ட இருக்கிறதே 2,000 ரூபாய் தான். இப்படியெல்லாம் வேலை பார்த்து சேர்த்தாதானே காசு சேர்க்க முடியும். அதனால தான் நான் வேலைக்கு வந்த மாணிக்கம். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா. உன் புள்ள நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, அதில் தப்பே கிடையாது. அதுக்கு நீ நல்லா இருக்கணும் இல்லை. உன் உடம்புக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இந்த பார், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னை பார்த்துக்க என் புள்ள செல்வம் இருக்கான். ஆனால் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவனை யார் பார்த்துக்குவா? நீ பேசாமல் இரு. என்ன பூங்காவனோ சொன்னால் கேட்க மாட்டியா நீ? எனக்கு ஒன்றும் ஆகாதியா, பேசாமல் தைரியமா இரு. தம்பி அண்ணே மேலே வாணி. ஆ மேலே வா. செல்வோ இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அதானே, எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கோம் சொல்றேன். வாங்க வாங்க. செல்வம், நீ செய்யறது சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. எதுக்கு இங்க வந்திருக்கோம் சொல்றேன்னு சொன்னல்ல. வாங்க சார், உள்ள வாங்க. அதான் சொல்றேன்னு சொல்றாருல. வாங்க நந்தினி. வாங்க சார். என்ன அங்கே நின்றுட்டீங்க? உள்ள வாங்க. இனிமே இதான் உங்க வீடு, உங்களுக்கு சொந்தமான வீடு. வீட்டை வித்துட்டோங்கிறத பத்தி எல்லாம் மொத்தமா மறந்துட்டு பழையபடி வீட்டுக்கு சொந்தக்காரங்களா கம்பீரமா உள்ளாடி எடுத்து வச்சுவாங்க. வாங்க. உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இதான் அந்த வீட்டோட பத்திரம் சார், வாங்கிக்கோங்க. புடிங்க சார். அர்ச்சனா, அன்னைக்கு நந்தினிக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு பேசிட்டு இருக்கும்போது என் மனசில் ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்னல, இதாது. ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு இது இன்ப அதிர்ச்சியா இருக்குன்னா சாருக்கும் நந்தினிக்கும் எப்படி இருக்கும்? என்ன செல்வம் இது? எதுக்கு என்கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்த? நான் எடுத்த முடிவு சரிதான் நந்தினி. நான் இதை ஒன்றும் தானமாவோ இல்லை நன்றி கடனுக்காகவோ செய்யலை. இது முழுக்க முழுக்க உன்னோட உழைப்பில் கிடைச்ச பணத்தில் வாங்கினது. இது போக மிச்சம் 3 லட்சத்தை உன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். என்ன பேசுகிற நீ? என் சம்பளம் எவ்வளோ? இந்த வீட்டோட விலை எவ்வளோ? எல்லாம் தெரியும் நந்தினி. உன் சம்பளங்கிறது நீ ஆஃபீஸ் நிர்வாகம் பண்ணதுக்காக கிடைச்சது. ஆனால் நீ எனக்காக கொடுத்த கடனை திருப்பி கொடுத்தப்போ இது இப்போ எனக்கு வேண்டாம், நீ பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு ஷேராக வச்சுக்கோன்னு சொன்னல, அந்த ஷேரில் கிடைச்ச லாபத்தில் ஒரு பங்கை வச்சு தான் இந்த வீட்டை நான் வாங்கினேன். இது முழுக்க முழுக்க உங்களோட சொத்து தான். வாங்க. என்ன சார், வீடு புடிச்சிருக்கா? செல்வம், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலப்பா. அட, என்ன சார் நீங்க எதுக்காக நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை செல்வா,
என்னோட சொத்தெல்லாம் இழந்துட்டு வாடகை வீட்டில் போய் இருந்தப்ப கூட கலங்கி போய் நிற்கல. வாடகை கொடுக்க முடியாம வீட்டுக்கு சொந்தக்கார நந்தினி கிட்ட தப்பா பேசினப்ப தான் நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு கலங்கி போனேன். இன்னைக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் திருப்பி கொடுத்துருக்கப்பா, அதுக்காக நன்றி சொல்றேன். என்ன சார் நீங்க, ஒரு சாதாரண மெக்கானிக் செல்வமா இருந்தனா இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேனா? அதுக்கு காரணமே நந்தினியோட உழைப்பு, அவங்க என் வாழ்க்கையில காமிச்ச அக்கறையும் தான் சார். நீங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி இன்னைக்கு எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லை சார். நான் ஒண்ணுமே இல்லை. இன்னும் நான் உங்களுக்கு எவ்வளவோ செய்ய கடமைப்பட்டிருக்கேன். தயவுசெய்து இதையெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க சார். இழந்த உங்க வீட்டை ஈடு செய்யறதுக்காக இந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா நந்தினி என்னால உங்க வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஏதோ என்னால உங்களை இந்த அளவுக்கு அது சந்தோஷப்படுத்த முடிஞ்சது, அந்த திருப்தி எனக்கு போதும் சார். மாத்திருக்காங்க. இனிமேல் பொண்டாட்டிக்கு கீழே வேலை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லைப்பா, ட்ரான்ஸ்ஃபரோட எனக்கு 1000 ரூபா இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இனிமேல் வழக்கமாக வாங்குற சம்பளத்தோட 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 1000 ரூபா இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. வெறும் ட்ரான்ஸ்ஃபர்னா பனிஷ்மெண்ட்னு எடுத்துக்கலாம், இன்க்ரிமெண்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர்னா அது கிட்டத்தட்ட ப்ரொமோஷன் மாதிரி தான்டா. வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளே எப்படா இதெல்லாம்? எல்லாம் சாரோட அதிர்ஷ்டம்ப்பா. புருஷன் முன்னாடி ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்கறது, அதுவும் மேனேஜரு நான் கிளர்க்காக வேலை பார்க்கறது ரொம்ப அவஸ்தப்பா. நேற்று கூட அப்படி தான், திருச்சிக்கு அனுப்ப வேண்டிய சரக்கை மாற்றி திருநெல்வேலி காமிச்சிட்டேன், தப்பு நடந்து போச்சு. ராணி என்னை ஏற்கனவே ஆஃபீஸில் கண்டிச்சதுக்கு நீங்கள் அவளை வீட்டில் கண்டிச்சிங்கல்ல, அதனால் அவள் எதுவும் சொல்லலை. அதுக்காக எம்டி கூட அவளை கூப்பிட்டு திட்டினாரு. அப்படி இருந்தும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபரோட இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்துருக்காங்கன்னா என்னோட அதிர்ஷ்டம் இல்லாமல் வேறு என்னென்னப்பா சொல்ல முடியும்? மகாராணி, எங்க எல்லார் முகத்திலயும் சந்தோஷம் தாண்டவ மாட்டேன்னு பாக்குறியா? ஏதோ என் புள்ள செஞ்ச புண்ணியம் அதிர்ஷ்டம். இனிமே நீ அவன் ஆபீஸ்ல அதிகாரம் பண்ண முடியாது. அவனுக்கு உன் அதிகாரத்துல இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. உனக்கு அந்த விஷயம் தெரியுமா? மேனேஜராச்சே, விஷயம் தெரியாமலயா இருக்கும்? என்ன விஷயம் மாமா? ஆகாஷுக்கு இன்கிரிமெண்டோட சைதாப்பேட்ட பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? அப்படியே மாமா. என்ன அப்படியே கேக்குற, உனக்கு விஷயமே தெரியாதா? அவளுக்கு தெரியாதுமா, எம்டி என்னை மட்டும் ரூமுக்கு கூப்பிட்டு என்கிட்ட தனியாக சொன்னார். எப்படியோ பெரிய அவஸ்தையிலேருந்து என் பிள்ளைக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. இனிமேல் மேனேஜருங்கிற நினப்பில் ஆஃபீஸில் வச்சு புருஷனை கூட பார்க்காம அதிகாரம் பண்ண முடியாது, மிரட்டவும் முடியாது. எப்போ இந்த வேலையில் சேர்ந்தானோ அப்பத்திலிருந்து அவன் முகத்தில் சந்தோஷமே இல்லை. இனிமேல் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை பார்க்க போகிறீங்க, எல்லாருக்கும் நிம்மதி. ஆகாஷ், எந்த விதமான ரெக்கமெண்டும் இல்லாமல் எப்பறா உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது? என்னப்பா திரும்ப திரும்ப டவுட்டா கேட்டுட்டு? எல்லனோட சின்சியாரிட்டிக்கும் பங்க்சுவாலிட்டிக்கும் கிடைச்ச கிஃப்ட்ப்பா, சும்மா கிடைக்குமா அது? இனிமேல் அப்படி எல்லாம் நடக்காது சார், குட்ஸ் எல்லாம் கரெக்ட் டைத்துக்கு வந்துரும். ஐ வில் டேக் கேர் இட் சார். ஓகே, வெச்சிட்டுமா? நான் தான் ஒரு ஃபோன் சொல்லிட்டேனமா, அப்புறம் எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க சார்? ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறதை கேளுங்க சார். எதுக்கு? நடந்த தப்புக்கு ஏதாவது காரணம் சொல்லி நியாயப்படுத்தலாம் நினைக்கிறியா? இல்ல சார், நடந்தது முழுக்க முழுக்க தப்பு தான், அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். நான் இந்த விஷயத்த நியாயப்படுத்த விரும்பல, ஆனா என் வீட்டுக்கார் மேல நான் கோவப்படாம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். கொலகாரன் கூட கொலையை செஞ்சதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பான். நீ உன் கடமையை செய்யாம விட்டதுக்கு என்ன காரணம் சொல்ல போற சார்? என் குடும்ப சூழ்நிலை தான் சார். நான் என் புகுந்த வீட்டுல என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா சார்?
இதா சார் என்னோட நிலைமை. அதனால தான் என்னால ஆகாஷ கண்டிக்க முடியல. சாரிம்மா, உன்னோட சூழ்நிலை தெரியாம நான் வேற உன் மனசை காயப்படுத்திட்டேன். பரவாயில்ல சார், என் நிலைமை இதுவரைக்கும் நான் யார்கிட்டயும் ஏன் என் வீட்டுல கூட சொன்னதில்ல. என் வேதனையை ஷேர் பண்ணிக்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. அதனால நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் சார். சொல்லுமா, என்ன உதவி வேணும்? எது வேணாலும் தயங்காம கேளு, நான் செய்ய தயாரா இருக்கேன். சார், நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வர்க் பண்றதுனால தான் எனக்கு கீழே வர்க் பண்ண முடியாம அவரும் அவரை கண்டிக்க முடியாத சூழ்நிலையில நானும் இருக்கேன். அதனால எனக்கு வேற பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருங்க சார். என்னம்மா நீ, உன்ன மாதிரி ஒரு நல்ல நிர்வாகி கண்டிப்பா இந்த பிரான்ச்சுக்கு வேணும். அதுவும் இல்லாம தப்பு பண்ணது உன் ஹஸ்பண்ட், சோ அவருக்கு வேணா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து வேற பிரான்ச்சுக்கு அனுப்பிடுறேன். ஐயோ வேண்டாம் சார், நீங்க இப்ப அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா அவர் செஞ்ச தப்புக்காக நான் தான் உங்ககிட்ட சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்ததா தண்டனையா நினைச்சுப்பாரு. இது வேறயா, உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லம்மா. உன் ஹஸ்பண்டை வேணா வேற பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீ தான் முடிவு பண்ணணும். நீ என்ன சொல்ற சார்? அப்படினா அவருக்கு ட்ரான்ஸ்ஃபரோட ஒரு 1000 ரூபீஸ் இன்கிரிமென்ட் போட்டு கொடுங்க சார். அப்பதான் அவர் இத பனிஷ்மென்ட்டா எடுத்துக்க மாட்டாரு. நோ நோ, அவர் வொர்க்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம எப்படிமா இன்கிரிமென்ட் தர முடியும் சார்? அப்ப மாசம் மாசம் அந்த 1000 ரூபீஸ் என் சாலரியில இருந்து கட் பண்ணிக்கோங்க சார். என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஓகே ராணி, உன் சம்பளத்துல இருந்தெல்லாம் ஒண்ணும் கழிக்க வேண்டாம். உன் சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு நானே 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டு ஆகாஷ வேற ஒரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். என்ன, சந்தோஷம் தானே? தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, உன் ஒர்க்க போய் பாரு.